இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரட்டுப்பால் அல்வா. இது செய்ய தேவையான பொருள்: பால் 1 லிட்டர், சர்க்கரை 1 கப், நெய் 3 தேக்கரண்டி, சிறிதளவு முந்திரி பருப்பு, வினிகர் 2 ஸ்பூன், வினிகருக்கு 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம், 1 ஃபில்டர், துணி இருக்கிற மாதிரியான ஒரு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், 1 லிட்டர் பால், அதாவது 4 கப் பால் அடுப்பில் வச்சுருக்கோம். இது பொங்கி வந்ததும் இதிலிருந்து 3 கப் பாலை நல்லா திக் பாட்டம் உள்ள பேனில், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் நம்ம மாற்றிக்க போகிறோம். இதில் 3 கப் பால் ஊற்றுறோம். இது லோ ஃப்ளேமில் அப்படி வச்சிடுறோம். இப்போ 1 கப் பாலை பன்னீர் ஆக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வினிகரை ஊற்றுறோம். கிளறும்போது பால் தனியாக தண்ணி தனியாக திரண்டு வரணும். இப்படி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சு திரும்ப இன்னும் கொஞ்சம் வினிகர் ஊற்றுறோம். அந்த பால் நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. நல்லா திரண்டு வந்ததும் அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும், நம்மளுக்கு பால் தனியாக திரண்டு வந்துடும். ஸோ இந்த கண்டிஷனில் இப்போ இதை நம்ம வடிகட்ட போகிறோம். உங்ககிட்ட இதை மாதிரி துணி வடிகட்டி இல்லைன்னா சாதா வடிகட்டி மேலே ஏதாச்சும் ஒரு துணியை வச்சு இதை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இது வந்து நல்லா சூடாக இருக்குது. இது மேலே கொஞ்சம் கோல்டு வாட்டரை இதில் ஊற்றுறோம். ஊற்றி லைட்டாக கிளறி விட்டுக்கிறோம் நம்ம அதை. அப்போ தான் இது வந்து நல்லா உதிர உதிராக வரும் நம்மளுக்கு. இப்போ நம்மளோட பன்னீர் ரெடி. நாம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்த 3 கப் பால் நல்லா திக்காயிட்டே வருது. ஓரளவுக்கு இந்த பால் திக்கானதும் இதில் நம்ம இப்போது சுகர் ஆட் பண்ணணும். பால் நல்லா திக்காக வந்துட்டுருக்கு. இந்த கண்டிஷனில் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் சுகரை கேரமலைஸ் பண்ணி இதில் போடலாம். இப்போ இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இதை விடாமல் கிளறணும். எப்படியும் 30 to 40 minutes ஆகும் நம்ம அந்த அல்வா செஞ்சு முடிக்க. அது வரைக்கும் விடக்கூடாது, இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா அந்த சுகர் கரைஞ்சி பால் நல்லா திக்காக வர வரைக்கும் கிளறிகிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் திக்காக ஆகவும் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை போதில் போட போகிறோம். பன்னீர் வந்து லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இதில் போடணும். அப்போ தான் நல்லா உதிர உதிராக இருக்கும். நம்மளுக்கு அல்வா வந்து நல்லாவும் வரும். பன்னீர் நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஏலக்காவை அதில் போடுறோம். 1/2 pinch சால்ட் போடுறோம் அதில். அப்போ நம்மளுக்கு ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். இப்போ நம்ம நல்லா இதை திரும்பவும் கிளறி விடுறோம். இது நல்லா கிளறிக்கிட்டு பால் நல்லா வற்றி அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது இதுதான் நம்ம திரட்டு பாலோட கன்சிஸ்டன்ட். இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இதில் போட போகிறோம். ஸோ அப்போ போட்டதும் அந்த நெய் நல்லா அதோட மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், நம்ம திரட்டு பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாத்திரத்தில் ஒட்டலை, நல்ல கன்சிஸ்டண்ட் இருக்குது. ரொம்ப கெட்டியாகாமல் இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். அது நல்லா நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். இந்த கன்சிஸ்டண்ட்டில் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த திரட்டு பால் அல்வாவை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிற போகிறோம். என்னோடய திரட்டு பால் அல்வா ரெடி. எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரட்டு பால் அல்வா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.